இன்றைக்கு திரையுலகில் பெரிய நடிகைகள் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவங்க 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயே 1934, 1935களில் ஒரு பெண்மணி ஆண் வேடமிட்டு ஒரு படத்தில் நடித்து 1 லட்ச ரூபா அந்த காலத்தில் வாங்கினாங்க. அன்றைக்கி 1 லட்ச ரூபான்னா இன்றைக்கி 9 கோடி ரூபாய்க்கு சமானங்கிறாங்க. அப்படி வாங்கின ஒரு பெண்மணி யார் தெரியுங்களா? கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள். இப்படி சொன்னால் புரியாது. கே.பி. சுந்தராம்பாள். கே கொடுமுடி, அந்த ஊர் எங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்குது. பாலாம்பாள் அம்மாவோட பேர், சுந்தராம்பாள் இவங்க பேர். ஏழை குடும்பம், தந்தை இல்லை, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. அந்த அம்மா என்ன பண்ணுமா, பிள்ளைகளை காலையில் வேலைக்கு போகிறப்ப கோயிலில் கொண்டு உட்கார வச்சுட்டு போகுமாங்க. ஏன்னா கோயிலில் எப்படியாவது பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரசாதத்தை வாங்கி பிள்ளைக சாப்பிடட்டோம். அப்படி சாப்பிட்ட பிள்ளைக, அதில் அந்த சுந்தராம்பாளுங்கிற அந்த குழந்தை பாடுற பாட்டுகளெல்லாம் கேட்டு 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 தான் பாடத் தொடங்கிச்சான். பாடத் தொடங்கினதோடு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையினுடைய பாட்டை கேட்டு ஒரே ஆச்சரியப்பட்டுச்சான். அப்போ தான் வேலுமணி நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் நாடகம் போட வர்றார். நாடகம் போட்டப்போ நல்லதங்கால் நாடகம், நம்ம கேள்விப்பட்ட கதை தான். நல்லதங்கால் அவருடைய கணவன் 7 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அண்ணனுடைய மனைவி மூலி அலங்காரி அவ பேர். அந்த 7 பேரையும் பாடாப்படுத்த அந்த 7 பேரையும் கிணத்துல போட்டுட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்கிடுவா அப்படிங்கிறது தான் அந்த கதை. இன்றைக்கி நல்லதங்கால் நாடகம் சொல்லப்படுது. இதில் அந்த மூத்த பையனாக ஆம்பளை வேடப்பட்டு நடிப்பதற்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னோடனே இந்த குழந்தைய சுந்தராம்பாளை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த குழந்தை பாடின வயிறு பசிக்குதே அப்படிங்கிற அந்த பாட்டு கேட்டவங்களெல்லாம் கண்ணீர் விட வச்சுச்சான். உடனே அந்த குழந்தைய நாடகத்தில் சேர்த்துக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, கொழும்புக்கு போகிறாங்க. கொழும்பில் தான் அந்த அம்மா பல ஆண்டு காலம் அங்கே இருந்து மேடை நாடகங்கள்லாம் பாடுது. பிறகு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இங்கே வந்த பிறகு வெள்ளித்திருமணம், போல குடி, இது போன்ற நாடகங்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு தனி திறமையாக இருக்குது. மீண்டும் இவங்க இதுக்கு போனாங்க, எங்கள் கொழும்புக்கு. அப்போ இவங்க ஸ்ரீ பார்ட் அப்படின்னா பெண் கதாநாயகின்னா ராஜபாட்டில் ரொம்ப பெருமை பெற்றவர் யாருன்னு கேட்டால் செங்கோட்டை கங்காதரன் கிட்டப்பா, அதாவது எஸ்ஜி கிட்டப்பா. அவருடைய குரலும் இந்த அம்மா குரலும் அப்படி ஏய்ந்து வந்து 2 பேரும் கதாநாயகியை நடித்தாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அந்தனவை போய் சேர்ந்தவர், இருந்தாலும் திருமணம் நடந்தது. ஆனால் ரொம்ப கொடூரம் என்ன தெரியுங்களா, 29 வயதில் அவர் இறந்து போகிறாரு, 25 வயதில் இந்த அம்மா விதவையாயிடுது, அதுக்குள்ளே ஒரு குழந்தையும் பிறந்து இறந்து போயிடுது. பிறகு இந்த அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இனி எந்த ஆடவரோடும் நடிப்பதில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. நடிப்பதில்லை மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும் அதை தன்னுடைய லட்சியமாகவும் கொண்டு வாழ்ந்தார். பிறகு பொது விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருந்தார். அப்போ நாடு அடிமைப்பட்டு கிடந்த நேரம். அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மாவுடைய குரல் இப்படி வந்து பயன்படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. குறிப்பாக சத்தியமூர்த்தி போன்றவர்கள்லாம் போய், காங்கிரஸினுடைய தலைவர், அவர் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மேடைகளில் தோன்றி பாட ஆரம்பித்தாங்க, சுதந்திர பாடல்களை பாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நந்தனாருங்கிற ஒரு நாடகத்தில் ஆண் வேடம் போன்று நடித்ததுக்காக 1 லட்ச ரூபா இவங்களுக்கு தரப்பட்டது. பிறகு அதில் வந்து இவங்க பாடின பாட்டு, அதில் மொத்தம் 41 பாட்டு, அதில் 19 பாட்டு இந்த அம்மா பாடியிருப்பாங்க. அப்புறம் மணிமேகலைக்குன்னு ஒரு படத்துலையும் இவங்க வந்து 11 பாடல்கள் பாடியிருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப பேர் தந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிளையாடல் படம் தான். திருவிளையாடல் படத்தில் அதில் அந்த முருகனை பற்றி பாடுற போது முருகன் கோச்சிட்டு போகிறப்ப பழம் நீ எப்பா ஞானப்பழம் நீ எப்பா அந்த பாட்டு, ஞானப்பழத்தை பிழிந்து அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின பாட்டு. அந்த பாட்டு இன்றைக்கெல்லாம் இப்போ நீங்கள் பாடி பார்த்தா யாரும் சாதாரணமாக பாட முடியாது. ஏபி நாகராஜனுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க இருப்பாங்க. அதே போல் அவர்கள் வந்து கரக்கல அம்மையார் படத்தில் தக 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 தகன்னு ஆட வாங்கிற பாட்டு அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாங்க. கந்தன் கரடிங்கிற படத்தில் ஔவையாராக வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப புகழ் தந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெமினியினுடைய ஔவையார் தான். சந்திரலேகா படம் மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற படமாக அவர் எடுத்தார். அந்த படத்தில் கதாநாயகன் இல்லை, கதாநாயகி இல்லை, சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கிளவியும் 4 யானையை வச்சுட்டு படத்தை ஓட்டிட்டாருப்பாங்க. அந்த படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஓடிச்சு. ஔவையாருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை கதைகளை வச்சு வச்சு அந்த பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. அதில் முழுவதும் கே.பி. சுந்தரம்பலுக்காக எடுக்கப்பட்ட படம்னு அதை சொல்லலாம். அதே மாதிரி துணைவன்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. தேவர் பிலிம்ஸோட படம், கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிட்டு நெற்றியுடன் யார் வந்தது, என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது, கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது. பூம்புகார் படத்தில் கவுந்தியடிகளாக அவர்கள் தோன்றி வர்ற பாட்டு இருக்கே, அடையப்பா வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படின்னு அந்த பாட்டு. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, இவன் போட்ட கணக்கொன்று அவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது. மாயவநாதனுடைய கவிதைக்கு அப்படி ஒரு பாட்டு இவருடைய குரல் வந்து சேருங்க. தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா. பூம்புகார் படத்தில் அவங்க கவுந்தடிகளாக நடித்தது போல் பின்னாடி பல படங்களில் அவங்க நடித்தாங்க. ஆனால் எந்த படத்துலையுமே துணை எடுத்துக்கல. மிக பிடிச்ச படம் எனக்கெல்லாம் சொல்கிறதா இருந்தால் காளிதாசன் ஒரு படம் வந்ததுங்க, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் அது. அந்த படத்தில் இந்த அம்மா காளியாகவே வருவாங்க. ஆனால் காளியாக வர்றபோது அதுக்குரிய தெய்வீக மேக்கப் இல்லை, பெண் வடிவிலேயே வருவாங்க. அதில் தான் சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது, தாயிருக்கும் இடத்தில் கலக்கமில்லை என்ற சபையில் உனக்கு நடுக்கமில்லை என்ற பாட்டை கண்ணதாசன் தனக்காகவே எழுதின மாதிரி எழுதியிருப்பாருங்க. அதே போல் காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன் துவண்டு நிற்பார் சிவாஜி. அப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அப்படி அருமையாக இருக்கும். குரலில் வெண்கல குரல் என்று நாம் சொல்லுவோம். வாழ்க்கையில் அத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும், தனியான வாழ்க்கை இருந்தாலும் கூட, தன்னுடைய ஊர்லேயே ஒரு திரையரங்கத்தை தொடங்கி அந்த திரையரங்கத்துக்கு வந்து யார் திறந்து வந்தாதுங்களா, பெருசிலர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாருங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நடுவில் கேபிஎஸ் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த பக்கம் அம்மா ஜெயலலிதா அவர்களும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த படம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த கொடுமுடி தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி வாழ்ந்தவர்கள் 1980 தன்னுடைய 72வது வயதில் அவர்கள் மரணமடைந்தாலும் கூட இன்றைக்கும் கே.பி. சுந்தரம்மாளுடைய அந்த ஒளிநாடாக்களில் அவருடைய குரலை கேட்டு பாருங்கள். இரவு நேரங்களில் சொல்லப்படுகின்ற அந்த தத்துவ பாடல்களுக்கு இணையாக எதுவும் இல்லை. அந்த காலத்திலே பாமனாச சிவன் தொடங்கி கண்ணதாசன் வரையிலே, மாயவநாதன் வரையிலே பாடினார்கள் என்று சொன்னால், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கின்ற இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கே.பி. சுந்தரம்மாளுடைய பாடலை கேளுங்கள், அவர்களைப் போல பாடுங்கள். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.